அகில பாரதிய பிரதிநிதி சபா, பிராந்த் விபாக், சில்லா மற்றும் சங் சலக்குகள், பிரச்சாரக், பிராந்திய பிரதிநிதி சபா, RSS-ஐ துவங்கிய ஹெட்கேவருக்கு பெயர் அத்திய சர் சங் சலக். ஆதாரம் விதி 12, RSS அமைப்பு. 14வது விதியில் கேந்திர காரியகாரி மண்டல் என்ற அமைப்பில் யார் யார் அங்கம் வகிப்பார்கள் என்று விவரிக்கப்பட்டிருக்கிறது. அவைகள் 1. சர்காரியவகா, 2. ஷா சர் காரியவகா, 3. அகில் பாரதிய ஷிரிக் ஷிகான் பிராமுக், 4. அகில் பாரதிய பௌதிக் ஷிகான் பிரமுக், 5. அகில் பாரதிய பிரச்சார் பிராமுக். உறுப்பினர்களுக்கு தரப்படும் பயிற்சி வகுப்புகளுக்கு பெயர் அதிகாரி சிக்ஷன் வர்கா. இவர்கள் நடத்தும் நிகழ்ச்சிகளுக்கு பெயர் வியாஸ் பூர்ணிமா. பொருளாளருக்கு பெயர் நிதி பிரமுக். தினசரி நடத்தும் பயிற்சிக்கு பெயர் ஷாகா சமஸ்கார். வாத்திய இசையை அமைத்துக் கொண்டு முன்னே போவதற்கு பெயர் கோஷ். அணிவகுப்பு ஊர்வலத்திற்கு பெயர் பாதஞ்சல் பாதஞ்சல. அண்மையில் தமிழ் வருட பிறப்பு அன்று அவர்கள் திருவணிக்கை அரசுக்காரர்கள் இந்த பாதஞ்சலன் நடத்த முயன்றபோதுதான் கைது செய்யப்பட்டனர். பிறப்பிக்கின்ற கட்டளைகளுக்கு பெயர் ஏகச சப்பத. முதல் நபராக வருகின்றவர்களை அழைக்கின்ற பெயர் அக்ரோ சரோரகா. குழந்தைகள் மாநாட்டுக்கு பெயர் சிசு சங்கம். ஏன் இந்த அமைப்புக்கே பெயர் ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கம், ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்க்? தலையை சுற்றுகிறதா தோழர்களே, இந்த கூச்சல் தமிழகத்தில் கேட்கலாமா? தமிழறிந்த மக்களே, இது நம்முடைய இனத்துக்கும் மொழிக்கும் துரோகம் அல்லவா? இப்படி எல்லாவற்றிலும் சமஸ்கிருதமயமாகி கிடக்கும் இந்த அமைப்பு பார்ப்பனியத்தின் கலாச்சார பாதுகாப்பு என்பது அல்லாமல் வேறு என்ன? இதற்கு சங்கராச்சாரியார் போன்றோர் புரிவாடுவதில் சந்தேகமே இல்லை. RSS மேடைகளிலே விலை போயிருக்கும் ஒரு சில தமிழ்நாட்டு தமிழ் பேராசிரியர்கள் மான உணர்ச்சி இருந்தால் அந்த மேடையில் ஏறலாமா? இவைகள் எல்லாவற்றையும் விட RSS கொள்கை பிரகடனமே பார்ப்பனிய சமஸ்கிருத வெறியை தெளிவாக பிரகடனப்படுத்திக் கொண்டிருக்கிறது. RSS சட்டத்திட்டங்களின் விதிகளும் ஒழுங்குமுறைகளும் என்ற தலைப்பில் 3வது பிரிவு கீழ்கண்டவாறு கூறுகிறது. த எய்ம்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் த சங் ஆர் டு வெல்ட் டுகெதர் த டைவர்ஸ் குரூப் விதின் ஹிந்து சமாஜ் அண்ட் டு ரீவைட்டலைஸ் ரீஜெனுவேட் தி சேம் ஆன் தி பேசிஸ் ஆஃப் இட்ஸ் தர்ம அண்ட் சான்ஸ்கிரிட் தட் இட் மே achieve an all-sided development of the Bharat Varsha. இந்து சமாஜத்தில் பல்வேறு வகையில் திரிந்து கிடக்கும் குழுக்களை ஒன்று சேர்த்து அவர்களுக்கு எழுச்சி ஊட்டி இளமை ரத்தம் பாய செய்ய வேண்டும். இந்து தர்மம் மற்றும் சமஸ்கிருத அடிப்படையில் இது செய்யப்பட வேண்டும். இதன் மூலம் பாரதத்தின் எல்லா துறைகளிலும் வளர்ச்சி பெற முடியும். இதுதான் இந்த அமைப்பின் நோக்கமும் கொள்கையும் ஆகும். இவ்வாறு இந்து தர்மம் சமஸ்கிருத கலாச்சார அடிப்படையில் இந்துக்களை ஒன்று திரட்டுவதே தங்களின் லட்சியம் என்று பயங்கர பிரகடனம் செய்த பிறகு இது ஒரு வகுப்புவாத அமைப்பு அல்ல என்று சாதித்தால் கடைசி மடையங்கூடாதை நம்புவதற்கு தயாராக இருக்க மாட்டான். RSS வலையில் சிக்கியுள்ள பரிதாபத்திற்குரிய பல மக்களே, சிந்தித்து பாருங்கள். இந்த அமைப்பு தமிழ்நாட்டுக்கு தேவைதானா? இது தமிழனை வாழ வைக்குமா? இந்த கொள்கைக்கும் அமைப்புக்கும் முறைகளுக்கும் தமிழ்நாட்டோடு ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? தமிழ்நாட்டோடு, தமிழனின் மொழியோடு, கலாச்சாரத்தோடு ஒட்டுமில்லாத உறவும் இல்லாத இந்த கூட்டத்தின் கதை என்ன? ஆரிய கலாச்சாரத்தை பரப்பி பார்ப்பன சாம்ராஜ்யத்தை நிலைநிறுத்த துடிக்கும் இந்த அமைப்பின் வரலாறு என்ன? அவைகளை பற்றித்தான் இங்கு உங்களிடம் விரிவாக கூறப்போகிறோம். ஹெட்கேவர் தலைமை, துவக்கமும் பின்னணியும். 1925 ஆண்டு செப்டம்பர் மாதம் 25 தேதி, அது ஒரு விஜயதசமி நாள். அன்றுதான் ராஷ்டிரிய சுயம் சேவக் சங் என்ற விஷநாகம் இந்தியாவில் பிறப்படுத்தது. இந்துயிசம் இஸ் நேஷனலிசம், இந்துயிசமே எங்கள் தேசியம் என்ற பிரகடனத்தோடு உருவானது அந்த அமைப்பு. வகுப்புவாத பிரச்சினைக்கு காந்தியர் காட்டிய சமரச பாதையை பின்பற்றுவதற்குத்தான் ஒரே வழி என்ற எண்ண ஓட்டம் அன்றைய சூழ்நிலை மக்களிடையே அதிகரித்துக் கொண்டு சென்றது. இந்து முஸ்லிம்களிடையே குறைந்தபட்ச திட்டங்களிடையே ஒற்றுமையை உருவாக்கி அகிம்சை முறையை ஒத்துழையாமையை இயக்கங்கள் மூலம் பிரிட்டிஷாரை எதிர்த்து போராடும் காந்திய முறைக்கு மக்களிடையே செல்வாக்கு வளர்ந்து இருந்தது. இந்துக்களே போராடி இந்த நாட்டை இந்துக்களை நாடாக்க வேண்டும் என்று துடித்த பார்ப்பனர்கள் எல்லாம் காந்தியரின் இந்த வழி தங்கள் நோக்கத்தையே சிதைத்துவிடும் என்று அஞ்சினார்கள்.
வெள்ளைக்காரர்கள் எதிர்ப்பு என்பதை விட முஸ்லீம்கள் எதிர்ப்பு என்பதிலேதான் அவர்களுக்கு ஆர்வமும் கவனமும் அதிகமாக இருந்தது. RSS என்ற அமைப்பை உருவாக்க வேண்டிய அவசியத்தை ஹெட்கேவர் கீழ்கண்டவாறு கூறுகிறார். காந்தியரின் ஒத்துழையாமை இயக்கத்தின் விளைவால் நாட்டின் எழுச்சி குறைந்து வருகிறது. அதன் காரணமாக தீய சக்திகள் கடூரமாக தலைவரித்தாடுகின்றன. தேசிய போராட்டம் உச்சகட்டத்துக்கு வர வேண்டிய நேரத்தில் ஒருவருக்கொருவரிடையே பொறாமை உணர்ச்சிகள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. எல்லா துறைகளிலும் தனிப்பட்ட தகராறுகளே இருக்கிறது. பல்வேறு சங்கடங்களிடையே மோதல்கள் ஆரம்பித்து விட்டன. பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாதார் போராட்டம் நடப்பது கண்கூடாக தெரிகிறது. யாவான் விஷநாகங்கள் முஸ்லிம்களை இப்படி குறிப்பிடுகிறார். யாவான் விஷநாகங்கள் ஒத்துழையாமை இயக்கத்தை பயன்படுத்தி கொண்டு நாடெங்கும் கலவரங்களை துவக்கி விஷத்தை கக்கி பழமடத்து ஆடி வருகின்றன. ஆதாரம் சிபி பிஷிகார் எழுதிய கேஷவ் சங் நிர்மதா இந்தி நூலின் பக்கம் 4. ஹெட்கேவரின் இந்த ஒப்புதல் வாக்கு மூலம் காந்தியரை எதிர்க்கவும் முஸ்லிம்களை எதிர்க்கவும் பார்ப்பனர்களை பாதுகாக்கவுமே RSS துவங்கப்பட்டது என்ற உண்மையை எவ்வளவு தெளிவாக படம் பிடித்து காட்டியிருக்கிறது. 1925 காஞ்சிபுரம் மாநாட்டில் பார்ப்பன ஆதிக்கத்தை எதிர்த்து வகுப்புவாத உரிமை கேட்டு ஈவேரா பெரியார் போர்க்கொடி உயர்த்துகிறார். 1925 நாட்டில் பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாதார் போராட்டம் நடப்பதாக ஹெட்கேவர் கூறுவதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, RSS அதிகாரப்பூர்வமான கொள்கை பிரகடனம் முஸ்லிம்களுக்கு எதிரான யுத்தத்தை பிரகடனப்படுத்துகிறது. நாட்டில் முஸ்லிம்கள் கலவரம் நடத்துகிறார்கள், ஒவ்வொரு கலவரத்தையும் முஸ்லிம்களே துவங்கி நடத்துகிறார்கள், அவர்களே குற்றவாளிகள் என்று கோல்வாக்கர். இவர் ஹெட்கேவரின் வாரிசாக RSS தலைவரானவர். இந்த ஹெட்கேவர் த மேன் இன் இஸ் மிஷன் என்னும் நூலில் பக்கம் 24-25 இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். கலவரத்தை அவர் இந்து முஸ்லீம் கலவரம் என்று குறிப்பிடவில்லை, முஸ்லீம்கள் கலவரம் என்றே குறிப்பிடுகிறதை கவனியுங்கள். கோல்வாக்கர் பிரகடனம் இதோடு நின்றுவிடவில்லை. ஒளிவு மறைவில்லாமல் திட்டவட்டமாகவே அவர் என்ன அறிவித்தார் என்றால், பாரத தேசம் என்பது இந்துக்களின் தேசம், ராஷ்டிரம் என்பது இந்துக்களின் ராஷ்டிரமே. இந்த அரசியல் உண்மையை உணராமல் பலர் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நடிப்புகளின் கற்பனையில் விழ டாக்டர் ஹெட்கேவர் அவர்கள் தயாராக இல்லை. இதுதான் உண்மை. உண்மையை வெளிப்படையாக சொல்கிறோம். இந்துக்கள் மட்டுமே இந்துஸ்தானை விடுவிக்க முடியும். இந்துக்களின் சக்தி மட்டுமே இந்த நாட்டை காப்பாற்ற முடியும். இந்த உண்மையிலிருந்து யாரையும் திசை திருப்பிவிட முடியாது. எனவே இந்து இளைஞர்கள் என்று ஒன்று திரட்டப்பட வேண்டும். வேறு வழியில்லை. RSS துவங்கப்பட்டது இதற்குத்தான். அந்த புனித நாள் தான் 1925 விஜயதசமி நாள். குரு கோல்வாக்கர் மேற்குறிப்பிட்ட அதே நூலில் பக்கம் 25 கூறுகிறார். நூலின் பெயர் த மேன் அண்ட் இஸ் மிஷன். இந்த விஜயதசமி நாளில்தான் இன்றுள்ள சங்கராச்சாரியாரும் ஏதோ சமாச்சாரம் சொல்வது போல் இன்று 9/7/1987 தன்னுடைய 2 பாத யாத்திரை முடித்துவிட்டு உலக அமைதிக்கு ஒரு இயக்கம் தேவை, அந்த இயக்கத்திற்கு நான் திருப்பதியிலே சீட்டு குலுக்கி போட்டேன், கோஹெட் ஓகே என்று வந்தது. சீட்டு குலுக்கி பார்த்தார் நம்முடைய சங்கராச்சாரியார். சின்ன பிள்ளைகள் இந்த விரலை நீட்டி ரெண்டு விரல ஒரு விரல தொடுங்குமே, அது மாதிரி ஒரு சீட்டு குலுக்கி பார்த்திருக்கிறார் இந்த ஜெகத்தின் குரு. இதை பெருசாக இன்றைய பார்ப்பன ஏடுகள் பிரசுரித்திருப்பதை நீங்கள் எல்லாம் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். அது மட்டுமல்ல, இந்த சங்கராச்சாரியார் இந்த வருகிற விஜயதசமி நாள் எப்படி அந்த இயக்கம் இயங்க வேண்டும் என்பதையும், அதில் உலக மக்கள் அனைவரும் எல்லா ஜாதியினரும் பங்கேற்று திருப்பதியில் உள்ள தம்முடைய தலைமை படத்திற்கு எழுத வேண்டும் என்றும், 108 வாசகங்களை சமஸ்கிருதத்தில் எழுதும்படியும் அவர் கேட்டிருப்பதையும் நீங்கள் மறந்துவிடாதீர்கள். இந்த விஜயதசமி நாள் என்பது RSS-இன் துவக்க தினம். எனவே ஒரு நாட்டில் விஷ சந்துக்களை தூண்டிவிட்டு ஒருவரின் உரிமையை பறிப்பதற்கு இவர்கள் திட்டமிடும் ாக தேர்ந்தெடுக்கப்படுகின்ற நாள்தான் இந்த விஜய தசமி நாள். எனவே முஸ்லிம்களுக்கு எதிராக பிரகடனப்படுத்தப்பட்டு அதையே நோக்கமாக கொண்டு உருவானதுதான் RSS என்பதற்கு அவர்களின் வாக்குமூலங்களே உங்களுக்கு சான்றுகளாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றன. நாங்கள் முஸ்லிம்களுக்கு விரோதிகள் அல்ல என்று இவர்கள் நடத்தும் பிரச்சாரம் உண்மைக்கே தொடர்புடையது அல்ல என்பதை அவர்களின் ஒப்புதல் வாக்குமூலங்களே விளக்குகின்றன. செல்ஃப் எக்ஸ்பிளைனிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் அஃபிடவிட்ஸ். அந்நாளில் அதுதான் 25/9/1925 நாக்பூரில் ஹெட்கேவர் இல்லத்தில் 5 முக்கிய புள்ளிகள் கூடுகிறார்கள். கூடி ஆலோசனை திட்டம் ஒன்றை வகுக்கிறார்கள். இந்த 5 நபர்கள் யார் யார் என்பதற்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு.
அந்த ஐந்து நபர்களின் பெயர்களை ஆர்எஸ்எஸ்காரர்கள் வெளியிடுவதே இல்லை. ஆர்எஸ்எஸ்காரர்களின் வெளியீடுகள் எல்லாவற்றிலும்